அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கை மரத்து போதல், விருத்து போதல், விரல்லாம் வந்து குளிர் அடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னாயிருது, விருத்து போது ஒரு பொருளை தொட முடியல, உணர்ச்சி இல்லை அப்படிங்கிறத பற்றி, அதுக்குண்டான காரணம் என்ன, இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படி, அதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குதுக்கு. அது எதனால் வருது, அதை வராமல் தடுப்பதற்கு என்ன செய்வது, வந்தால் எப்படி அதை சரி செய்வது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து மரத்து போதல், விருத்து போதல் அப்படின்னாவே கை வந்து ஒரு நரம்பு பிரச்சனைன்னு அர்த்தம். நரம்பு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூளை. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா மூளை தான் மெயின். அந்த மூளை வந்து தண்டு உடமா, கழுத்து புடனில் தண்டு உடமா வருது. அது அப்படியே கீழே வந்து முதுகு கீழே வரைக்கும் டிப்பு டெய்ல் போன் வரைக்கும் அது தண்டு உடம் கண்டினியூ ஆகுது. இதில் தான் வந்து அந்த மூளையோட கண்டினியூஷன் தண்டு உடம், அதிலிருந்து தான் வந்து கைகளுக்கும் கால்களுக்கும் வர நரம்புகள் வருது. ஸோ இந்த நரம்புகள் வந்து உணர்ச்சி இருக்கிறத தெரிகிறதா இருக்கட்டும், ஒன்று தொட்டா என்ன உணர்வு இருக்குது, சூடாக இருக்கா அப்படிங்கிற உணர்வாக இருக்கட்டும், அது போக வந்து அந்த விரல்கள் கையில் மடக்கி நீட்டுற மோட்டார் மூமெண்ட், சென்சரி மூமெண்ட், மோட்டார் மூமெண்ட் சொல்கிறோம், சென்சரி சிம்டம்ஸ் அப்படின்றது வந்து தொடு தொடுவது தெரிவதற்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கையை பிடிச்சி ஒன்று மேலே தூக்குறோம், மசில்ஸ் வேலை செய்யுது. மசில்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னா அந்த நரம்புகளுடைய சிக்னல் வந்து பிரெயினுக்கு போய் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணி அந்த மூமெண்ட் பண்ண சொல்லுது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமாக தேவையாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த மரத்து போதல், விருத்து போதல் அப்படிங்கிற பிரச்சனையோடு சேர்த்து அந்த சதையோட மூமெண்ட்டும் பாதிக்கும் இந்த நரம்பில். இந்த நரம்பு வந்து மூளையோட கண்டினியூஷனாக வருது, கைகளுக்கு வருகிறது. இந்த கைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீஜனுக்கு ஒரு ஒரு நரம்பு சப்ளை இருக்குது. இப்போ கை விரல் எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், கை மரத்து போதுங்கிறோம், எந்த விரல் மரத்து போகுது, எந்த ஏரியாவில் மரத்து போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி அந்த நரம்பு எந்தெந்த நரம்பு அதுக்கு சப்ளை பண்ணுது அப்படிங்கிறது ஒரு பேசிக்காக நம்மளால் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விரலில் பார்த்தீங்கன்னா மூன்றரை விரல், இந்த கட்ட விரல், ரெண்டாவது விரல், மூணாவது விரல், நாலாவது விரலில் பாதி வெளிப்பக்கமாக இருக்கிற பாதி, இது மூணுமே வந்து இந்த மூன்றரை விரல் வந்து பார்த்தீங்கன்னா மீடியன் நர்வு. இந்த மீடியன் நர்வு தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மணிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, மணிக்கட்டில் ஒரு டனலில் இருக்கும். அது ஈஸியாக வந்து அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகளால் வந்து அடிக்கடி அது வந்து அழுத்தமாகும். அதனால் இது வந்து அதிகமாக நடக்கூடிய பிரச்சனை. இந்த ரேடியல் நர்வு இருக்குது, இதே உள்பக்கம் அந்த ஒன்றரை விரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்னா நர்வு சப்ளை பண்ணுது. இது வந்து அவ்வளோ காமனாக பிரச்சனை ஆகாது, இதுதான் வந்து அதிகமாக பிரச்சனை ஆகக்கூடியது. ஏன்னா இதனுடைய இந்த டனல் பிளேஸ்மெண்ட் பக்கத்துலேயே இருக்கிறதுனாலையும், பக்கத்தில் சதை ஜவ்வுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அழுத்தம் அதிகமாகாதனாலையும். ஸோ இதுதான் வந்து அந்த மீடியன் நர்வ், கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறது. இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்றது, கார்பல் டனல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மணிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலும்புகள் இருக்குது, இந்த கார்பல் போன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த மணிக்கட்டு எலும்பில் அடியில் எலும்பு இருக்குது, அதுக்கு மேலே வந்து எலும்புகளுக்கு மேலே வந்து நரம்புகள், விரல்களை மடக்கி நீட்டக்கூடிய சதை நார்கள் இருக்குது, அதுக்கு மேலே அந்த மஞ்சள் கலராக காமிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் மீடியன் நர்வு. ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு ஃப்ளக்ஸார் ரெட்டினோக்குலம்னு ஒரு ஜவ்வு இருக்குது. ஸோ இது இந்த ஜவ்வுகள் வீங்கினாலோ, எலும்புகள் விலகினாலோ, இல்லை அதில் வீக்கம் ஏற்பட்டாலோ, இல்லை உடல் பருமன் அதிகமாகி அதில் கொழுப்புகள் படிந்து அந்த இடத்துல வந்து அழுத்தமானாலோ, இந்த உடனே வந்து இந்த மூன்றரை விரலும் மரத்து போயிடும், விருத்து போயிடும். அப்படியே ஊசி வச்சு குத்துற மாதிரி, முள்ளு முள்ளாக குத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப நாட்களாக இருந்ததுன்னா அப்படியே அது வந்து வீக்னஸ் ஆயிரும். ஸோ இதுதான் அந்த கார்பல் டனல். இந்த கார்பல் டனல் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டனல் பார்த்தீங்களா, இந்த டனல் இதுதான் வந்து இந்த ஃப்ளக்ஸார் ரெட்டினாகுலம், இந்த கையில் இருக்கிற இந்த ஜவ், இந்த ஃப்ளக்ஸார் ரெட்டினாகுலம் ஒரு ஜவ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து கெட்டியாக இருக்கும். இதுதான் இந்த டனல் மாதிரி. இந்த டனலுக்குள்ள மஞ்சள் கலராக நரம்பு இருக்குது, இதை சுற்றியிலும் டெண்டன்ஸ் இருக்குது. இப்போ இந்த டெண்டனில் வீக்கமானாலோ, இது இறுகினாலோ, இதுக்குள்ளே இருக்கிற வாட்டர் ரிட்டன்ஷன் ஆகி இந்த இடத்துல வந்து நீர் கோர்த்து வீங்கினாலோ, இல்லை இதில் ஏதாவது கட்டிகள் ஏற்பட்டாலோ, இதனுடைய அழுத்தம் அதனுடைய ப்ரெஷர் வந்து அதிகமாகிடும். அப்போ வந்து அந்த விரல்களுக்கு, இந்த மூன்றரை விரல்களுக்கு வரக்கூடிய நரம்பு சப்ளை பாதிக்கிறது. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப மரத்து போதலும் விருத்து போதலும் வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகள் குறைய ஆரம்பிக்கும், அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சதைகள் வீக்காக ஆரம்பிக்கும். இது யாருக்கு மெயினாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிக்கட்டை அதிகமாக ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறவங்க, இப்போ வந்து ஒரு சுத்தியில் வச்சு வேலை செய்கிறவங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, கட்டட வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கு வரலாம். நிறைய வந்து வைப்ரேட்டிங் மிஷின்ஸில் வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ மூவ்மெண்ட் ஆகிறப்ப என்னாகணும், இந்த நரம்புகள் சதை நார்கள்லாம் வீக்கமாகுது, இந்த மூவ்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பெண்டாகவே இருக்குது, வைப்ரேஷன் ஆகிட்டு இருக்கு, அவங்களுக்கு வரலாம். அப்புறம் அது போக எக்ஸ்ட்ரீம் மூவ்மெண்ட்ஸ், இப்போ அந்த பால் கிரிக்கெட் விளையாடுறாங்க, அந்த பால் த்ரோ பண்ணுறாங்க, பவுலிங் போடுறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் மூமெண்ட்ஸ், ரொம்ப அதிகமான மூமெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக பண்ணுறவங்க, அதை விட முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கை இந்த பொசிஷன் அப்நார்மலான பொசிஷனில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப காமனாக வருது. இது இல்லாமல் குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒபேசிட்டினாலையும், அந்த உடம்பு உள்ள கொழுப்புகள் அதிகமாகிறது, வெயிட் அதிகமாகனாலும் கொழுப்பு அதிகமாகி அங்கங்கே வந்து உள்ளே வந்து அந்த சதை நார்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வீக்கமாகிடும், இந்த ஏரியாவெல்லாம் வீக்கமாகிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இது இப்போ இந்த பிரச்சனை வந்து நரம்பு அழுத்தம் வரலாம், இதனால அந்த பிரச்சனைகள் வரலாம், கார்பல் டனல் சிண்ட்ரோம் வரலாம். மெயினாக ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீர் கோர்த்தல், வாட்டர் ரிட்டென்ஷன் இதெல்லாம் ஆகி இந்த இடத்துல வந்து இந்த வீக்கம் வரலாம். இதில் மெயினாக தைராய்டு வியாதி இருக்கிறவங்களுக்கும் வரும், அதே மாதிரி சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வரும்.
இது போக பார்த்தீங்கன்னா ரொமட்டைட் ஆர்த்திட்டிஸ் சரவாங்கி அவங்க மாதிரி சரவாங்கி போன்ற வியாதி இருக்கிறவங்களுக்கு அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சரவாங்கியில் இந்த ஜவ்வுகள் சதை நார்கள் விரல மடக்கக்கூடிய சதை நார்கள் டெண்டன் சொல்கிறோம் டெண்டன் டெண்டன் ஷீட் அதில் இருக்கிற ஃப்ளூயிட் அதிகமாக நீர் சுரப்பதை வந்து அதிகப்படுத்தி அதனால் வந்து உள்ள ஒரு வீக்கத்தை உருவாக்கும். சரவாங்கி இருக்கவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே வீங்கியிருக்கும் விரல்கள்லாம் வீக்கமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல மணிக்கட்டில் வீக்கமாகி இந்த ஃப்ளக்ஸோ ரெட்டினாகுலம் டைட் ஆகிறதுனால இந்த நரம்புகள் பாதிப்பாகி இதில் வந்து அந்த நரம்புகள் மரத்து போதல் விருத்து போதல் ஊசி வச்சு குத்துதல் வீக்னஸ் அது போன்ற பிரச்சனைகள் வருது. அதை விட முக்கியமானது இது கீழே இருக்கிற எலும்புகள் இருக்குது பார்த்தீங்களா கார்பல் போன்ஸ் இது எலும்பு மணிக்கட்டு எலும்புகள் குட்டி குட்டி எலும்பு இருக்கும் எட்டு எலும்பு இருக்கும் இந்த எலும்புகள் ஏதாவது அடிபட்டு மூட்டு இந்த எலும்புகள் விலகி அந்த நரம்பு அமைத்தலாம் அதனாலேயும் அந்த பிரச்சனைகள் வரலாம். அது போக அந்த சதை நார்களில் வந்து தன்னாலேயே வந்து அடி எதுவும் படாமல் தன்னாலேயே ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகலாம் சிஸ்ட்டு அந்த மாதிரி வந்து நீர்க்கோர்த்தல் சாதாரண நீர்க்கோர்த்தல் தான் அந்த நீர்க்கோர்த்தல்லையும் அந்த ப்ரெஷர் அதிகமாகி இந்த மாதிரி கார்பல் டனல் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து முக்கியமான காரணங்கள். இது போக இதே மாதிரி வந்து அந்த மணிக்கட்டு மரத்து போகிற மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் வரும் இப்போ இந்த மணிக்கட்டு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி வேறு என்னென்ன வியாதிகள் வந்து அதே மாதிரி தொந்தரவை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்னானர் சிண்ட்ரம்ஸ் அதாவது இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இது மூன்றரை விரலுக்கு அஃபெக்ட் ஆகுது. இதே உள்பக்கம் ஒன்றரை விரல் இந்த சுண்டு விரலும் சுண்டு விரலுக்கு பக்கத்து விரலும் மரத்து போகுது. நம்ம நிறைய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கட்டு எங்காவது அடிப்போம் எல்போ வந்து கீழே அடிக்கிறப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுண்டு விரல் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும் அதுதான் வந்து அல்னானர். அந்த நரம்பு ஏதாவது அழுத்தமாச்சுன்னா இதே மாதிரி வரும். ஆனால் பிரச்சனை என்னென்னா இது மூன்றரை விரல் வெளிப்பக்கம் மூன்றரை விரல் இருக்கும் இது வந்து உள்பக்கம் ஒன்றரை விரலில் இருக்கும் பிரச்சனை. இதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனா பிடிக்கிறப்ப எழுதுறப்போ ஒன்று தூக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கட்ட விரல் பார்த்தீங்கன்னா கட்ட விரலோட இந்த பகுதியில் இந்த இடத்துல வந்து இதுக்கு வந்து டீகூரன்ஸ் டிசீஸ் கட்ட விரல மடக்கி நீட்டுற ரெண்டு சதை நார்கள் அதுக்கு மேலே ஒரு ரெட்டினா குளம் இருக்குது அந்த ஜவ்வு வந்து இறுக்கமாவதாலும் இது ரிப்பீட்டிவ் ஆக்ஷன் ரைட்டிங்கு டைப் ரைட்டிங் பண்ணுறவங்க எழுதுறவங்க இந்த பூ கட்டுறவங்க ஸோ அந்த ரிப்பீட்டிவாக ஃபிங்கரோட மூவ்மெண்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் டீக்ரோன்ஸ் இதுவும் வந்து கார்பல் டனல் சிண்ட்ரோம் மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரிப்பீட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க சரவாங்கி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா விரல்களில் வந்து ஜவ்வுகள் வந்து டைட்டாக இறுகி டக்குன்னு மாட்டிக்கும் இது வந்து ட்ரிகர் ஃபிங்கர்னு நம்ம சொல்கிறோம் விரல்கள் மடக்கினா டக்குன்னு மாட்டிக்கும் நீட்ட முடியாது இந்த விரலை வச்சு தான் நீட்டிட முடியும். ஸோ இதை வந்து நம்ம ட்ரிகர் ஃபிங்கர்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சரவாங்கி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பல் டனல் சிண்ட்ரோம் மாதிரியே இருக்கும். இதை நம்ம ஈஸியாக கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணிக்கலாம். இது மெயினாக என்ன தொந்தரவு பண்ணுதுன்னா வலியை மட்டும் உருவாக்குவது கிடையாது ரொம்ப நேரம் அழுத்தமாயிட்டே இருந்துச்சுன்னு அங்கங்கே ஊசி வச்சு குத்துற மாதிரி முள்ளுமுள்ளா இருக்கும் ஏன்னா நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் அப்படி இருக்கும். இது ரொம்ப நாட்களாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் வலி மரமரப்புடன் சதை வீக்னஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா பல்ஜ் ஆகி நல்லா வீக்கமாக இருக்கு பார்த்தீங்கன்னா சதை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல குளியரிச்சு பார்த்தீங்களா சதை இந்த இடத்துல தீனார் மசில்ஸ் நம்ம சொல்கிறோம் இந்த மசில்ஸ் வந்து இதுக்கு நரம்பு சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் நர்வு இந்த மெயினான நர்வு. ஸோ இது பாதிக்கிறப்போ அழுத்தமாகறப்போ ரொம்ப நாட்களாக இருக்கிறப்போ இந்த சதைகள் வீக்னஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம கிளினிக்கல் டயக்னோஸ் பண்ணிடுறோம். இந்த கிளினிக்கல் டயக்னோஸ் பண்ணினதை எப்படி நம்ம உறுதிப்படுத்துவது அப்படின்னு கேட்டிங்கன்னா கையை மடக்கிப்படி ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அப்படி வச்சுருந்தா உடனே கையெல்லாம் வந்து அதிகமாக அந்த மரத்து போதல் ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை ரொம்ப அதிகமாகும் எக்ஸாஜரேட் ஆகும் இதெல்லாம் ப்ரோவோகேட்டிவ் டெஸ்ட்டு. ஸோ இது பண்ணுறப்ப இந்த இடத்துல மரத்து போதல் அதிகமாக அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். நரம்பு வந்து இந்த இடத்துல கரெக்டாக சென்டரில் இருக்கும். ஸோ இப்படி அந்த பிரச்சனை இருக்கிறப்ப டச் பண்ணால் சுருன்னு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இங்கே ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து டினல் சைன் அப்படின்னு சொல்கிறோம். இது நார்மலாக இருக்கிறப்ப நம்ம டைப் பண்ணோம்னா ஷாக் அடிக்காது டேப் பண்ணால் ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அழுத்தம் ஆல்ரெடி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு டச் பண்ணாவே வந்து அது தொட்டாச்சு நீங்கள் மாதிரி லைட்டாக டச் பண்ணோடனே அது வந்து சுருன்னு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் கிரியேட் பண்ண அப்படி இருந்துச்சுன்னா கார்பல் டனல் சிண்ட்ரோம் சொல்கிறோம் இது வந்து நம்ம டினல் சைன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து ஃபேலன்ஸ் டெஸ்ட் இதை கை மடக்கி வைக்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கட்டவரில் ஒரு பேனா பிடிக்கிறது ஒரு பேனா மேலே தூக்கி வச்சு இதை டச் பண்ண சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி பென் டெஸ்ட் இந்த மாதிரி சதைகள் நல்லா வேலை செய்தால் வீக்காக இருக்கான்னு பார்க்கறதுக்கு அந்த டெஸ்ட் பண்ணுறோம் மோட்டார் எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ அதுக்கு அடுத்து இதை உறுதி செய்த பிறகு எலக்ட்ரோஃபிசியாலஜிக்கல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நரம்பு வந்து வேலை செய்யும் ஆனால் வந்து அந்த ஸ்லோ அந்த ஸ்பீடு வந்து அந்த நரம்போட கண்டக்ஷன் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும் நர்வ் கண்டக்ஷன் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம் என்சிஎஸ் நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடின்னு சொல்கிறோம். இதுதான் முக்கியமான டெஸ்ட்டு. இந்த இடத்துல எலக்ட்ரோடு வச்சு இந்த நர்வோட வெலாசிட்டி பார்ப்போம் வெலாசிட்டியை இன்னொரு கையோட கம்பேர் பண்ணுவோம். சிலருக்கு தைராய்டு பிரச்சனைகள் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னன்சி அவங்க இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கையுமே அஃபெக்ட் ஆகிருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு நார்மலான ஒரு இது கம்பேர் பண்ணணும் ஒரு கையும் மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்குன்னா அவங்களுக்கு நார்மலான கையோட கம்பேர் பண்ணி நம்ம சொல்லிடலாம். ரெண்டு கையும் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு வந்து இதில் ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ வெலாசிட்டி கம்மியாக இருக்குங்கிறத நம்ம ஒரு கண்ட்ரோல் வச்சு ஒரு பேசிக்கான கண்ட்ரோல் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இது அடுத்து எப்படி நம்ம செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நர்வ் கண்டிஷன் ஸ்டடி. இது ரொம்ப நாட்களாக பாதிப்பாச்சுன்னா சதையை பாதிச்சிருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போது எலக்ட்ரோமயோகிராஃபி அந்த சதையை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டடி தான் எலக்ட்ரோமயோகிராஃபி. அந்த சதை எவ்வளோ வேலை செய்யுது சதை எவ்வளோ வந்து ஒர்க் பண்ணுது நம்ம மடக்கி நீட்டுறது நம்ம நேரில் பார்க்குறது அது உண்மையாக எவ்வளோ எவ்வளோ வந்து பவர் இருக்குது எவ்வளோ வந்து பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து எலக்ட்ரோமயாலஜிக்கல் ஸ்டடி இஎம்ஜி
எலக்ட்ரோமயோகிராஃபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் இது வந்து சர்க்கரை வியாதி, சரவாங்கி, தைராய்டு அது போன்ற வியாதியினால் வர்றதுனால இந்த நரம்பு பிரச்சனைகள் போக இது அண்டர்லைங் டிசீஸை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், சரவாங்கிக்கும் தைராய்டுக்கும் சுகருக்கும். ஸோ அப்புறம் வந்து இது எவ்வளோ வீங்கியிருக்கு, சுற்றி ஏதாவது கட்டி இருக்கா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சுற்றி இருக்கிற டெண்டன்ஸில் கட்டி வரலான்னு, இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதர் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ எம்ஆர்ஐ ஸ்கேனோ. இது வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன், இது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். எம்ஆர்ஐ ஸ்கேனில் எனக்கு கொஞ்சம் கிளியராக தெரியுது, இதுதான் அந்த கார்பரல் டனல், இதுக்குள்ளே தான் அந்த நரம்பு இருக்குது, மீடியம் நர்வு இருக்குது, இது சுற்றிலும் டெண்டன்ஸ் இருக்குது, இதெல்லாம் எவ்வளோ வீங்கியிருக்கு, ஏதாவது கட்டி இருக்கா அப்படிங்கிறது இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஒன்ஸ் நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம், இதை வந்து எப்படி வந்து வராமல் இப்படி தடுத்துக்கிறது, அப்படி வந்து கன்ஃபார்மாக டயக்னோசிஸ்க்கு சிடிஎஸ் தான், கார்பரல் டனல் சின்ரோம் தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கலாம். ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இது வந்து சர்ஜரி தேவையில்லை, சிம்பிளான மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இதில் அழுத்தம் இருக்குது, முக்கியமாக வந்து சில வியாதிகளால் வருது, அந்த வியாதிகளை நம்ம ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும். சரவாங்கி வியாதியோ, சர்க்கரை வியாதியோ, மூட்டு வாதங்களோ, இந்த மாதிரி ஏதாவது இருந்த தைராய்டு பிரச்சனைகளோ இருந்ததுன்னா அதை ட்ரீட் பண்ணணும். அது போக இந்த மரத்து போதல், வலி, பூச்சி மாதிரி குத்துறது, மரமரப்பு, ஸோ இதை நம்ம குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துக்கு வந்து மூமெண்ட் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெல்ட் மாதிரி கொடுக்கலாம். இந்த வீக்கமான இடத்துல இல்லை அந்த இடத்துல அழுத்தமான இடத்துல ஐஸ் வைக்கலாம். மூமெண்ட்ஸ் வந்து மெயினாக வந்து பெல்ட் போடுறப்ப அங்கேயும் இங்கேயும் மூமெண்ட் அதிகமாகாமல் இருக்கிறப்ப கம்மியாகிடும், அந்த நரம்புகள் அழுத்தமாகாது, நரம்புகள் மூமெண்ட் ஆகாமல் இருக்கிறப்ப பெயின் கம்மியாகும், அதில் இருக்கிற டேமேஜஸ் ஃபர்தர் அதிகமாகாது. ஐஸ் வைக்கலாம், ஆயின்மெண்ட் போடலாம். டேப்லெட்ஸ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு மரமரப்பு குறைவதற்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீகபாலின், நரம்பு சம்பந்தமான மாத்திரைகள் சாப்பிட்லாம், நரம்பு சத்து மாத்திரைகள் சாப்பிட்லாம், நரம்பு நல்லா வந்து வலுப்பருவதற்கான உணவு முறைகளான கீரை, பச்சை காய்கறிகள், கீரைகள், விட்டமின் சி நிறைந்த உணவுகள், விட்டமின் B1 நிறைந்த உணவுகள், காய்கறிகள், கீரைகள் எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக இதை சரி செய்து கொள்ளலாம். இதுவும் குறையாத பட்சத்துக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்னா ஸ்டீராய்டு மாத்திரையாக உட்கொள்ளலாம். அந்த வீக்கம் வந்து நரம்பு வந்து வீங்கியிருக்கு, அதை சுற்றி இருக்கிற வீக்கம் அழுத்தமாகிறதுனால அந்த நரம்பு நர்வு எடிமான்னு சொல்கிறோம், அந்த நர்வு எடிமா குறையிறதுக்கு ஸ்டீராய்டு டேப்லெட் வந்து கம்மியான டோஸில் வந்து நம்ம வாயில் எடுத்து ஓரலாக எடுத்துக்கொள்ளலாம். அதுலேயும் குறையாத பட்சத்துக்கு அந்த இடத்துல நரம்பு இருக்கிற இடத்துல ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி பண்ணி அந்த வீக்கத்தை அந்த இடத்துல குறைக்கலாம். இது முக்கியமானது. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி மாடிஃபிகேஷன் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டி மாடிஃபிகேஷன் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஸ்டம் வந்து இப்படி கையை மேலே தூக்கின மாதிரி வச்சுட்டு கீபோர்டு, இந்த மாதிரி அக்யூட் ஆங்கிள்ஸ் இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃப்ளாட்டாக ஒர்க் பண்ணுறோம், இப்படி தான் ஒர்க் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாட்டாக ஒர்க் பண்ணணும், இந்த ஆங்கிளில் ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த ஆங்கிளில் ஒர்க் பண்ணுறப்ப நரம்பு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கும், இதில் இப்படி பெண்ட் ஆகும், ஸோ அப்போ ஸ்ட்ரெச் ஆகுது, அதனால் பெயின் ஆகும், அதை முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கொள்ள வேண்டும். அப்பப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி மரத்து போது வருதுன்னா அப்பப்போ லைட்டாக இப்படி மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி பண்ணிவிட்டால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், அந்த மரமரப்புகள் அதிகமாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது கோல்டு எக்ஸ்போஷரில், குளிர்காலம் வர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மரமரப்புகள்லாம் அதிகமாக வருது அப்படின்னு வர்றதுனால அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப மரத்து போதல் அதிகமாக இல்லாத போது ஹாட் வாட்டரில் உள்ளே வச்சு கொஞ்சம் நேரம் வந்து ஹாட் ஃபர்மெண்டேஷன் கொடுக்கலாம். ஸோ கோல்டு எக்ஸ்போசர் வந்து நம்ம தவிர்ப்பதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். இது எல்லாமே பண்ணியாச்சு, 6 வாரம் ஆச்சு, பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. செக் பண்ணிட்டோம், நரம்பு பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் வீக்னஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு 6 வாரம் பண்ணி வலி குறையவில்லை, மரமரப்பு அதிகமாகிறது, ஊசி மாதிரி குத்துறது அதிகமாக இருக்குது, கைகள் வந்து சதைகள்லாம் கொஞ்சம் வீக்காக ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்ப இந்த கார்பல் டனல், இந்த கார்பல் டனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர், இதில் தான் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை ஒரு அழுத்தம் ஆகிட்டே இருக்குது, இந்த டனலை மட்டும் ரிலீஸ் பண்ணால் போதும், இதெல்லாம் வேறு எதுவும் ஒரு சின்ன சர்ஜரி, மைனர் சர்ஜரி தான். இதை டனல் ரிலீஸ் பண்ணால் இமீடியட்டாக, நாங்கள் நிறையா சர்ஜரி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி கார்பல் டனல் ரிலீஸு, ஆனால் பண்ணின உடனே அவங்களுக்கு என்ன ரிலீஃப்னா இமீடியட்டாக ரிலீஃப் ஆகிடும், பெயின் இருக்காது, மரமரப்பு குறைஞ்சிரும், அந்த வீக்னஸ் சதை வீக்னஸ்லாம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நாள் ஆகும் சரியாக இருக்குது, பட் அந்த பெயின் நல்லா குறைஞ்சிரும். இந்த சர்ஜரியை வந்து சிறுசாக ஓப்பன் பண்ணி ஒரு 2-3 ஸ்டிச் போடுற அளவுக்கு சின்ன சர்ஜரியாக பண்ணலாம். ஏன்னா இது பண்ணால் தான் அந்த நரம்புகள் மேற்கொண்டு பாதிப்பாகாது, அந்த தீராத வலி இருக்குது பார்த்தீங்களா அப்போ தான் குறையும். இது இந்த அறு ஓப்பன் சர்ஜரியை வந்து அட்வான்ஸ்டாக பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, இது மாதிரி வந்து நுண்துளை சிகிச்சை ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக வந்து எண்டோஸ்கோபிக் நம்ம மீடியம் நர்வ் ரிலீஸ்ன்னு சொல்கிறோம், அதை வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் ஓப்பன் பண்ணுறது, 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் ஓப்பன் பண்ணி அது வழியாகவும் பண்ணலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து அந்த ரிலீஃப் வந்து 100% இருக்காது அப்படின்னு ஒரு சில ஸ்டடீஸ் இருக்குது. பட் பெட்டர் வந்து ஒரு சின்ன மைனர் சர்ஜரினால நம்ம பெட்டர் வந்து ஓப்பன் பண்ணி பண்ணிக்கிறது நல்லது. டெஃபினட்டாக எண்டோஸ்கோபி ஹேஸ் அதில் இதுலேயும் ஒரு மெரி மெயின் ரோல் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகலை, அதாவது ஒரு 80-90% வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் சரியாயிடும், ரிமைனிங் 10% ஆஃப் த பீப்புள்ஸ் தான் இந்த மாதிரி சர்ஜரி தேவைப்படும். இதர் ஓப்பன் சர்ஜரியோ இல்லை எண்டோஸ்கோபிக் சர்ஜரியோ பண்ணி கரெக்ட் பண்ணிக்கங்க.
இது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை. ஆனால் அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனை, கையில் வர நரம்பு பிரச்சனைகளில் ரொம்ப காமனாக வரக்கூடிய பிரச்சனை கார்பல் நோன் சென்றோம். ஸோ இது மாதிரி தொந்தரவுகள் ஏதேனும் இருந்தால் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் எலும்புரி மருத்துவரை அணுகலாம், நரம்பு மருத்துவர்களை அணுகலாம். அணுகியதை சரி செய்தவர்கள் நன்றி, வணக்கம்.